ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா சித்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுதி அரேபியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற சப்பாத்தி பரோட்டா மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு டிஷ்ஷு. இதோட பேர் வந்து குபூஸ். இன்றைக்கி இந்த குபூஸ் வச்சு தான் நம்ம குபூஸ் கொத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய மச்சான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவர் தான் எனக்கு இந்த ரெசிபி அனுப்புனார். அது மட்டும் இல்லை, அவரும் ஒரு சேனல் வச்சு நடத்துகிறாரு. அவரோட சேனல் நேம் வந்து அப்துல் ஜாஃபர் சலீம். நீங்களும் அவரோட சேனலை விசிட் பண்ணுங்கள். அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம வந்து ரெண்டு குப்பூஸ் எடுத்து அதை மிக்சியில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குப்பூஸ்க்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை ஆனியனோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூட நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி வதக்கும்போது சீக்கிரமாக அது வதங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ரெண்டு குப்பூஸ் எடுத்துக்கிட்டதுனால ரெண்டு முட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உடச்சி. முட்டை ஆட் பண்ணியாச்சு. அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த முட்டையை நல்லா இந்த கிரேவியோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா குட்டி குட்டியாக நல்லா கொத்து புரோட்டாலெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நல்லா இதாகி வரணும். ஸோ இதை வந்து நம்ம விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முட்டையை. இப்போது முட்டை நல்லா இந்த மாதிரி பொடிசு பொடிசாக இருந்துச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா கரம் மசாலா ஒரு அரை டேபிள்ஸ்பூன். மிளகாய்த்தூள் அதிகமாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த குப்பூஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எங்கள் மச்சான் வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவார். குடலை கூட ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக கழுவுறேன்னு சொல்லி வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு கழுவுனார் நல்லா க்ளீனாக. பாருங்கள், இப்போது நம்மளோட இந்த குபூஸ் கொத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், மசாலா கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ரெண்டு குபூஸ் போட்டாலே வந்து நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குபூஸ் கொத்து வந்து அதிகமாக தான் இருக்கும். இது வந்து நம்ம குபூஸில் தான் செய்யணுன்னா இல்லை, நம்ம வந்து பரோட்டா சப்பாத்தி அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட குபூஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இதை இறக்கிடலாம். நம்ம இது கூட சாஸ் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை, எங்களுக்கு சாஸ் பிடிக்காது அப்படிங்கிறவங்க சாஸ் இல்லாமலேயும் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கூட இது இதை மிக்ஸியில் தான் அரைச்சிருக்கிறாரு, நம்ம கையில் பிச்சு போடுவோம். இந்த மாதிரி எனக்கு சிம்பிளாக